அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லாமல் தயவுசெய்து நீங்கள் யாரும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமாக அப்ளை பண்ணிடாதீங்க. இந்நேரம் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. எக்ஸாம் இல்லை முடித்ததுக்கு அப்புறம்னாச்சும் சப்போஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாலும் எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் தேவை, அதே மாதிரி வேறு மாவட்டத்தில் நம்ம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு, ஏன்னா வேகன்சிஸ் நம்ம மாவட்டத்தில் கம்மியாக இருக்குது, பக்கத்து மாவட்டத்தில் அப்ளை பண்ண, ஸோ அப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. உங்கள் மாவட்டத்துக்கு வேகன்சி போடலை அப்படின்ற பட்சத்துக்கு வேணால் நீங்கள் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டை ஃபாலோ பண்ணணுமே தவிர மற்றபடி எந்த டிஸ்ட்ரிக்கும் தரேன். அது ஏன் எதுக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ ஏன் ஆன்லைன் அப்ளை எப்படி பண்ணுறது இன்ன வரைக்கும் கரெக்டாக தெரிலனாலும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்டு இருக்கேன். சர்டிஃபிகேட் எந்தெந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் தயவுசெய்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணாத ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் 8th சர்டிஃபிகேட்டுங்க. 8th கிளாஸ் படிச்சிருப்பீங்க தெரியுமா, 8th சர்டிஃபிகேட். இது இந்த ஆஃபீஸ் அட்டண்டர், காபிஸ்ட் அட்டண்டர், ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு இந்த 8th படிச்சிருந்தா போதும் அப்படின்ற குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 12th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி கண்டிப்பாக இருக்கணுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் சர்டிஃபிகேட், இது வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லைங்க, அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை, பட் இதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ அப்ளை பண்ணுறப்ப இல்லைனாலும் அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர், அப்புறம் பேன், அப்புறம் சம்டைம்ஸ் பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுருந்தாலுமே என்ன பண்ணலாம், பாஸ்போர்ட்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருப்போம்ல, ஸோ அது. அதுக்கப்புறம் டைப்பிஸ்டாக இருந்தால் நீங்கள் முடிச்சிருக்க டைப்பிஸ்டோட அந்த ஹையரா லோயரா அந்த சர்டிஃபிகேட், கவர்மெண்டோட அப்ரூவல் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாமே தான் பேசிக்ஸ் நீடட், சரிங்களா, பேசிக் நீடட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க தெரியுமா, இந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோ யாருக்கிட்டையாச்சும் வாங்கும், அதாவது பச்சை இங்கு கிரீன் இங்கில் கையெழுத்து போடுவாங்களே, ஸோ அவங்கள மாதிரி வாங்குங்க, சரியா, அது உங்களுக்கு நல்லது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் சர்டிஃபிகேட்டில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், காப்பியஸ்ட் அட்டண்டர்னா காப்பியஸ்ட் அட்டண்டர், ஸோ அந்த பதவியை போட்டு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட்டை தயவு செய்து வாங்கி வச்சுக்கோங்க. பட் அப்ளிகேஷனில் எப்படி கண்டக்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MHC.recruitment 2014 போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் இருக்கும். ஸோ இதை லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. இதை லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் அண்ட் அப்ளைன் இருக்கும். அதே மாதிரி ப்ரெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத தான் கொடுக்கணும் நீங்கள். ஸோ அதை கொடுத்தா உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும், நம்பர் கொடுக்கணும், அதே மாதிரி நேமு, இனிஷியலு, ஆதார் கார்டு நம்பரு, உங்களோட பாஸ்வேர்ட் என்னன்றதை போட்டுட்டு கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ன நம்பர் கொடுத்தீங்க அந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திருப்பி லாகின் பேஜில் போனீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அந்த ரிசீவ்டு ஓடிபி நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் உள்ளேயே உங்களுக்கு என்ன போகும், அப்ளிகேஷன் போகும், சரியா, அதை மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்தெடுக்கிறதுல தான் நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரைன்னு எடுத்துக்கோங்க, மதுரையில் ஒரு 100 வேக்கன்சிஸ் இருக்குது, தேனியில் வேக்கன்சி இல்லை, நோ வேக்கன்சி அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே மதுரையில் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் தேனியிலையும் வந்து உங்களுக்கு ஒரு 50 வேக்கன்சி இருக்குது, பட் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேனியில் 50 வேக்கன்சி இருக்கிறதுனால மதுரையில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏன் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே உங்களுக்கு ஏன் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நிறைய போட்டிருக்காங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல மார்க் வாங்கி சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அதர் டிஸ்ட்ரிக்ட் போவாங்க. பட் மேக்ஸிமம் வந்து மினிமலைஸாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள உட்பட்ட இடங்களில் தான் நிரப்ப பார்ப்பாங்க, ஏன்னா அந்தந்த இடத்துக்கு தான் ஆட்கள் தேவை. வெளியூர்லேருந்து நீங்கள் வர்றதுக்கும் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே உள்ளூரில் அவங்க வேலை பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சி ஒர்க் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், பட் இருந்தால் அவங்க வந்து வர்றதுக்கு உண்டான
ரீசனாக வந்து உள்ளூர்லேயே இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருக்கிறத பொறுத்து மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். வேறு எதையும் அப்ளை பண்ணாதீங்க, என்னோட ஒரு சின்ன இது ஓகே. அதுக்கப்புறம் இப்போ மதுரையில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ண, இதுலேயே ரெண்டு போஸ்ட் இருக்குது, காஃபி எஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 500 ரூபாங்க, அதே மாதிரி ரெண்டு போஸ்ட்டுக்குனா உங்களுக்கு 1000 ரூபா வந்துடும். ஸோ எந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இருக்கிற 8 போஸ்ட்டுக்கு 8×5 500 பார்த்தீங்கன்னா 4000 ரூபா காசு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போகும். ஸோ உங்களோட வேகன்சி உங்களோட எபிலிட்டியை பொறுத்து இது 500 ரூபா நம்ம செலவழிக்கிறோமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரியா. அது நல்லா இருந்துச்சு, சும்மா அப்ளை பண்ணுறோம் கடமைக்கு அப்ளை பண்ணுறவங்க தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ அப்ளை எந்த இது போஸ்ட்டுக்கு வருதோ அதை வந்து நம்ம என்னது அப்ளைவை கொடுத்துக்கணும். ஸோ அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் எந்த போஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரி 5 ரூபா வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஸோ இது ஒவ்வொன்றா ஃபில் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது கண்ட்ரோலையும் மவுஸையும் கிளிக் பண்ணால் ரெண்டுமே அட்டன் ஆகும். ஸோ நமக்கு தேவை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அது ஒன்று மட்டும் கிளிக் பண்ணுறோம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டம், உங்களோட இனிஷியல், பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேரிட்டல், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா பேர், அம்மா பேர், எந்த மாநிலம், எந்த டிஸ்ட்ரிக்கு, விண்ணப்பதார் பிறந்த இடம் என்ன, அதே மாதிரி ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா, ஆதார் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வச்சுருந்தா பாஸ்போர்ட்டையும் கொடுத்துடணும் சரியா. ஆதார் நம்பர் வந்து முன்னாடி நீங்கள் என்ட்ரி பண்ணதே அங்கே வந்து வந்துடும் சரியா ஓகே. ஸோ அதே மாதிரி ஓகேவா, பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிவல் கேட்டகரி, பிசியா, பிசியில் என்ன அப்படின்ற கம்யூனிவல் கேட்டகரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யார் நீதித்துறையில் ஒர்க் பண்ணுறாங்களா கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயி எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்யணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் என்ன பண்ணுங்கள், ஸோ உங்களோட அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு ரோ வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 8th mark sheet. ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன், அதை பொறுத்து 10th எது வேணாலும் இருக்கலாம். ஸோ 8th நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு தெரியும், கல்வி வாரியம், ஸ்டேட் போர்டு சரியா. சான்றிதழ் நம்பர் தெரியல அப்படின்னா .. வச்சுருங்க சரியா. சான்றிதழ் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் இல்லைனா உங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் வாங்கிடுங்க. சான்றிதழ் இல்லை கண்டிப்பாக அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூலில் வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் படித்தேன் அப்படின்றத நீங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட சிக்னேச்சர் வித் சீலோட, ஹெட் மாஸ்டரோ யாரோ ஒருத்தர் சீலோட அந்த லெட்டர் வாங்கி அப்லோட் பண்ணிக்கலாம் சரியா. அதே மாதிரி பேர், இதே மாதிரி SSLC, அதே மாதிரி HSC, SSLC, HSC, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது என்ன மீடியம், ரெகுலராக படிச்சிங்களா, பர்சன்டேஜோட எல்லாத்தையுமே வந்து பேசிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி எதுவும் படிச்சிருக்கீங்களா, கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் எதுவும் படிச்சிருந்தா அதையும் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் தமிழ் மீடியம்னா அது ஒன்று முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் பேச தெரியுமா, இங்கிலீஷில் பேச தெரியுமா, வேறு என்ன லாங்குவேஜ்லாம் பேச தெரியும் அப்படின்றத பார்த்துக்கணும். டைப்பிங், தமிழில் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க, இங்கிலீஷில் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க, ஷார்ட்ஹேண்டில் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கணுங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க சரியா. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்றத போட்டுருங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன், அது ரெண்டாவது இது சேவ் ஆயிடுச்சு, தனிப்பட்ட தகவல் முடிஞ்சு கல்வி தகுதி. அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னலாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் வேலை பார்க்குறாங்களா இல்லையா, நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாமில் காப்பி அடித்து ஃபெயில் ஆகிறீங்களா. ஸோ தமிழ் இங்கிலீஷில் தான் இருக்கும், படித்து தெளிவாக ஆன்சரை போட்டு விடுங்க சரியா. பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கீங்களா, கிடையாது. ஏதேனும் தேர்தலை போட்டு வைங்களா, கிடையாது. காவல்துறையினால் கைது செய்ய, ஸோ மேக்ஸிமம் இல்லை இல்லைன்னு தான் வரும் சரியா ஓகே. ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தாங்க முக்கியமானது, எஜுகேஷ்னல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 8th, 10th, 12th டிகிரி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TC வச்சுக்கோங்க ஓகேவா, TC வச்சுக்கோங்க, அது தனியாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து, எது TC-யை தவிர மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே PDF-ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும். 8th சர்டிஃபிகேட், 10th, 12th டிகிரி, கம்யூனிட்டி, இதெல்லாம் சேர்த்து ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ரௌசரில் போட்டுறணும்.
அது எவ்வளவுக்கு கீழே இருக்கணுமா, 115 கேபிக்கு கீழே தான் இருக்கணும். ஃபைலோட சைஸ் எவ்வளவு இருக்கணும், நம்ம 115 கேபிக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் வழி சான்றிதழ், ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, 8th படிச்சதுக்கு ஒன்று, 10th படிச்சதுக்கு ஒன்று, 6th படிச்சதுக்கு ஒன்று, இந்த மாதிரி தனித்தனியா வாங்கி வச்சிருவீங்களா, அதை எல்லாம் சேர்த்து ஒரு PDF ரெடி பண்ணி இங்க அப்லோட் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணணும், இந்த டிரான்ஸ்ஃபர் டிசி வந்து உங்க காலேஜ்லயோ இதுலயோ லாஸ்டா எதுல முடிச்சீங்களோ அந்த டிசியை நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்து நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட், என்ஓசி வாங்கணுமா, கண்டிப்பா வந்து இதை அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, என்ஓசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவங்க யார் வாங்கணும் என்ஓசி அப்படின்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை ஏதோ ஒன்று கவர்மெண்ட் ரிலேட்டாக வேலை பார்த்துருக்கீங்கன்னா, அந்த போஸ்டிங்கில் இருந்து அவங்க வந்து இந்த வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ஓசி கொடுக்கணும். ஸோ அதை பார்த்துங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை ஏதோ கவர்மெண்ட் அத்தாரிட்டி உள்ள ஒரு வேலை பார்த்தீங்க, பர்மனெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா, அவங்க நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எழுதுறப்ப இந்த என்ஓசி கண்டிப்பாக வாங்கணுங்க. அடுத்து கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படிங்கிறீங்கன்னா, இப்போதைக்கு தேவையில்லை, பட் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. க்ரீனிங் சைனில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை எனக்கு சப்போஸ் தேவையில்லை அப்படின்னா, அது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அவங்களோட பேர், இப்போ நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் கூட வேலை பார்க்கலாம், உங்களுக்கு நம்பிக்கையான ஆளுங்கள் யாருங்கள், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் உறவினர்களாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட பேர், அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டு, அவங்களோட அதே மாதிரி அவங்களோட நம்பர், அவங்களோட முகவரி, இந்த மாதிரி ரெண்டு பேரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், சரியா? ஸோ ஓவராலாக வந்து ஈஸியாக நம்ம சொல்லியாச்சு, இவ்வளோதாங்க இந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து டிக்ளரேஷன், ஸோ எதுக்கெல்லாம் உங்களுக்கு டிக்ளரேஷன் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்து உங்களோட ஃபார்மை பிரிண்ட் பண்ணி ப்ரீவியூ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே வந்துட்டீங்கன்னா, இங்கே இந்த மாதிரியாக இருக்கும், அதாவது வியூ சலான் அப்லோடு பெய்டு சலான் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கும். சலான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருங்க, சலான் அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியன் பேங்கில் தான் வரும். ஸோ அந்த இது வந்ததுக்கப்புறம் இந்த இதை வந்து என்ன பண்ணணும், இந்த பிரிண்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பேங்கில் போய் 500 கட்டி அது சிகிலாக வச்சு இந்த இதை ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அப்லோடு பெய்டு சலான் இருக்கா, இந்த பெய்டு சலான் இப்போ நீங்கள் பேங்கில் போய் கட்டிட்டு வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, அந்த சலான் நம்பர் என்ன, என்ன பேங்க்கு, என்ன கிளை, எந்த தேதி, எந்த அதாவது அந்த சலான் இருக்குல்ல, அதை PDF நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், சப்மிட் ஆயிரும் அப்ளிகேஷனு. ஸோ இந்த தவறெல்லாம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமை அப்ளை பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அப்ளை பண்ண போகிறவங்க இதை தயவுசெய்து பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ சார்.